முருகாச்சரணம் சேவல் விருத்தம் எண் 3. இதையும் குருஜி நமக்கு சாரங்க ராகத்தில் கண்டச்சாப்பு தாளத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். கரி முரட்டு அடிவலை கயறு எடுத்து எயிறு அப்படின்னு ஆரம்பிக்கிற சேவல் விருத்த பாடல். இந்த பாடல்லையும் பேய்களையெல்லாம் விரட்டக்கூடியது மயிலும் வேலும் இருக்கின்ற குகனோடு இந்த சேவல் கொடியில் இருக்கின்ற சேவல் அடியவர்களுடைய இடர் தீர்க்கக்கூடியது அப்படின்னு பாடிட்டோம். இரண்டாவது பகுதியில் ஒரு அரிய தகவலை நமக்கு சொல்கிறார். திருஞான சம்பந்தரை நிறைய இடத்துல அவர் முருகனாவே பாவித்து பாடுவார். இறைவன் பட்டீஸ்வரம் என்ற தலத்தில் தேனுபுரீஸ்வரராக சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அங்கே அந்த தேனுபுரீஸ்வரர் இறைவன் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிக்கொண்டு வரும்போதும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த குழந்தை திருஞான சம்பந்தர் குழந்தை தானே, குழந்தையாக இருக்கிற திருஞான சம்பந்தர் இந்த வெயிலோட உக்கிரத்தை தாங்காமல் ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பூதகணங்களை அனுப்பி திருஞான சம்பந்தருக்கு முத்து பந்தல் இட்டு முத்து சிவிகையில் அமர்த்தி அழைத்து வர சொல்கிறார். அந்த அழகை தான் பார்க்கணும்னு சொல்லி அந்த நந்தியணி விலகிருன்னு சொல்கிறார். எனக்கு மறைக்கிறது குழந்தை வர அழகை பார்க்குறதுக்கு எனக்கு நீ மறைக்கிற, கொஞ்சம் நகர்ந்துரு அப்படின்னு சொல்கிறார். திருச்சத்தி முற்றம்னு அருகில் இருக்குது. அங்கேருந்து பக்கத்தில் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கும் இந்த முத்து சிவிகை விழாலாம் பெருமையாக நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியை அருணகிரிநாதர் இந்த சேவல் விருத்தத்தில் சொல்கிறார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். கரி முரட்டு அடி வலை கயிறு எடுத்து எயிறு பற்களை இறுக்கி இறுக்கியும் முறைத்து கலகமிட்டு யமன் முன் கரமுற துடரும் அக்காலத்திலே வேலும் மயிலும் குருபர குகனும் அப்பொழுதில் நட்புடன் வர குரல் ஒலித்து அடியர் இடரை குலைத்து அலறு மூக்கில் சினப்பேய்களை கொத்தி வட்டத்தில் முட்ட வருமாம். கரி முரட்டு அடி, கரினா கருப்பு, முரட்டு அடி முரட்டு குணமுடைய, கயிறு எடுத்து வலை கயிறு எடுத்து வலை பாச வலை கயிறு பாச கயிறு இவற்றை ஏந்தி கொண்டும் எயிறு பற்களை இறுக்கி பல்லெல்லாம் இறுக்கி கடிச்சுண்டு பயங்கரமாக கோரமாக பல்லெல்லாம் இறுக்கி கடித்து முறைத்து விழிகளை உருட்டி முறைச்சி பார்த்து கொண்டும் கலகமிட்டு யமன் முன் கரம் உற தொடரும் அக்காலத்தில் அந்த கையால் பிடிச்சு கரம் உறனா கையால் பிடிச்சுன்னு போகிறது. பாச கயிறை வீசி யமன் கோரமாக வருகின்ற அந்த யமன் அழைத்து கொண்டு செல்லும் அந்த நாளில் கையை பிடித்து கொண்டு செல்கின்ற அந்த நாளில், அதாவது இறக்கின்ற போதுங்கிற ஒரு சாதாரண விஷயத்தை அவ்வளவு அழகாக சொல்கிறார். கரி முரட்டு அடி வலை கயிறு பின்ன பாச வலையை வீசி கண்ணங்கரேல்னு ரொம்ப கோரமாக பல்லை இறுக்கி கடிச்சுண்டு விழிகளை உருட்டி கொண்டு அந்த சிவந்த விழிகளோட யமன் வருவானாம், வந்து கையை பிடிச்சி கூட்டுன்னு போவானாம். அந்த காலத்தில் வேலும் மயிலும் குருபர குமரனும் வேலோடையும் மயிலோடையும் அந்த குகனானவன் அப்பொழுதில் நட்புடன் வர இங்கே உன்னை அழிச்சுன்னு போகிற போக வரான், நீ கவலைப்படாத, நான் உன்னுடைய கவலையெல்லாம் தீர்ப்பதற்கு இதோ வந்துட்டேன் அப்படின்னு அன்போடு வருகிறானா. வேலும் மயிலோடு வருகின்ற குமரன்
அப்போது அவன்கிட்ட இருக்கிற அந்த சேவல் என்ன பண்ணுறதாம், குரல் ஒலித்து அடியர் இடரை குலைத்து, கொக்கரக்கோன்னு கத்துறதான், கத்துற போது அடியர் இடரை குலைத்து அடியவர்களுடைய கஷ்டத்தை நீக்கி, அலறு மூக்கில் சின பேய்களை கொத்தி, பேய்களையெல்லாம் தன்னுடைய வலிமையான மூக்கினால் அலகினால் கொத்தி, வட்டத்தில் முட்டை வருமாம், சுற்றி சுற்றி வருமாம், அந்த சேவல் பறந்து பறந்து வந்து அருகில் யாரும் வராதபடி, யமனே நெருங்காதபடி, ஏன்னா முருகன் வேலோடையும் மயிலோடையும் அங்கே இருக்கான், அதனால் அந்த இடத்துக்கு வரவே வராதபடி எல்லா பேய் பிசாசுகள் எல்லாவற்றையும் துரத்தி அடிக்கக்கூடிய வலிமை கொண்டது அந்த வேல். அரிய கொற்கையன் உடல் கருகும் வெப்பகையை உட்பணம் முறைத்து, அத மிகவும் ஏவும் அமணரை கழுவில் வைத்தவரும் மெய்ப்பொடி தரித்து அவனி மெய்த்திட அருளதார். சிறபுறத்து அவதரித்த அமுத தினமணி சிவிகை பெற்று இனிய தமிழை சிவன் நயப்புற விரித்து உரை செய்வில் செய் விற்பனன் ஈகல் சேவல் திரு துவஜமே. அரிய கொற்கையன் உடல், கொற்கையன்னா பாண்டிய அரசன், அந்த பாண்டிய அரசனுக்கு ஏற்பட்ட கடுமையான சூளை நோய், வெப்பகை தீ போல கொதிக்கின்ற அந்த சூளை நோயை உட்பணம் உரைத்து, அந்த எப்படி தோன்றியது அதனுடைய மூல காரணத்தை ஆராய்ந்து அதற்கான வழிமுறைகளை செய்து முறைகளை தந்து, மிகவும் ஏவும் அதம் மிகவும் ஏவும் அமணர், அதம்னா மிகவும் தொல்லை கஷ்டங்களை கொடுப்பவர்கள், ஹதம் பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அதிகப்படியான உயர் மிகவும் அதிகமான கொடுமைகளை செய்பவர்கள், அந்த கொடுமைகளை ஏவுகின்ற சமணர்கள், அமணர்னா சமணர்கள், அவர்களை கழிவில் வைத்தவரும் அவர்களை கழிவில் ஏற்றியவரும், சமணர்களை அனல்வாதம் புனல்வாதம் செய்து கழிவில் 60,000 அமணர்களை கழிவில் ஏற்றினார் திருஞான சம்பந்தர் என்று ஒரு குறிப்பு உண்டு. கழிவில் வைத்தவரும் மெய்ப்பொறி தரித்து, மெய்ப்பொறி தரித்து அவனி மெய்த்திட அருளதார். மெய்ப்பொடினா திருநீர், திருநீர் அணிந்து, அந்த திருநீற்றால் தானே பாண்டியனோட சூளை நோயை போக்கினார். மந்திரமாவது நீருங்கிற பதிகத்தை பாடி அந்த திருநீற்றின் பெருமையை உலகுக்கு எடுத்து அதன் உண்மை பொருளை எடுத்து உரைத்தவர் மெய்த்திட அருளதார். உலகிற்கு எடுத்து சொன்னவரும் சிறபுறத்து அவதரித்த, சிறபுறம்னா சீர்காழி, சீர்காழியில் தோன்றிய அமுத தினமணி, அமுதம் போன்ற தினமணி, தினமணினா அந்த இடத்துல சூரியன் அர்த்தம் உண்டு, சூரியனை போன்ற சிவிகை பெற்று, முத்துச்சிவிகை சிவபெருமானால் கொடுக்கப்பட்டு, இனிய தமிழை சிவன் நயப்பு உற விரித்து, அழகிய தமிழில் சிவபெருமான் சந்தோஷப்படும்படியாக பாடல்களை பாடி, அதாவது தேவாரம் முழுக்க பாடினது சம்பந்தர் தானே, சம்பந்தருடைய பாடல்களில் தேவார பாடல்களில் மகிழ்ந்தவர், அதை இங்கே சொல்கிறார். செந்தமிழில் நயப்பு உற சிவன் மிகவும் சந்தோஷப்படும்படி அமைத்து பாடி அருளிய விற்பனன் மிகச்சிறந்தவன் வல்லவன் அந்த ஆறுமுக பெருமான் இகல்வேல் திரு சேவல் திரு துவஜமே.
அந்த கஷ்டங்களை நீக்குகின்ற இகல் சேவல் திரு துவஜமே. கஷ்டங்களை பொடியாக்குகின்ற சேவலை கொடியாக கொண்ட சேவல் கொடியாக அமைந்துள்ள அந்த துவஜம், அந்த சேவலானது அடியர் இடர் அகல அடியர் இடரை குலைத்து மூக்கிற் சினத்து உதிரி பேய்களை கொத்தும் தன்மை கொண்ட அந்த சேவல் அதை வணங்குகிறேன். அந்த சேவல் இருக்கின்ற துவஜம் கொடியை, அந்த சேவர் கொடியுடையோன் முருகப்பெருமான். முருகப்பெருமானை இந்த இடத்துல ஞானசம்பந்த மூர்த்தியாக சொல்லி, ஞானசம்பந்த மூர்த்திக்கு முத்துச்சிவிகை அளித்த வரலாற்றையும் இந்த சேவல் விருத்தத்தில் அருணகிரிநாதர் குறிப்பிடுறார். முருகாச்சரணம்.